வணக்கம். ஈரோடு சித்தி சிவா ஜோதிடரஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் குரு பகவானுடைய அஷ்டவர்க்கம் தரும் பலன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். குரு பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே குழந்தை செல்வம், அவர் பணக்காரர் ஆவாரா ஆக மாட்டாரா, புகழ் கிடைக்குமா கிடைக்காதா, ஆயுளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், காரிய வெற்றியை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், அரசாளக்கூடிய தொழிலை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், பணி நிலைமை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஜனனகாலத்திலே ஒரு ராசியிலே நாலு பிந்து இருந்தால் குறைந்த அளவுக்கு எல்லா போட்டியிலும் நாலு பிந்துக்கு குறையாமல் இருந்தால் நன்மை. 12 கட்டங்களிலே 5 பிந்து இருந்ததுன்னா, அதாவது இந்த ரவுண்டிங்கில் 12 வருஷத்துக்கு ரவுண்டிங்கில் வரும்போது 5 பிந்து இருக்கிற வீட்டுக்கு போகும்போது அவர் வந்து ஜெயிச்சிருவார், வெற்றி பெறுவார். அதே மாதிரி 6 பிந்து வந்தது அப்படின்னா அவர் வாகனம் வாங்குவார், செல்வம் அதிகமாக கிடைக்கும். 7 பிந்துகளுடன் இருந்தால் நல்ல அதிர்ஷ்டம், சொல்லவே தேவையில்லை. 8 பிந்துகளுடன் இருந்தால் புகழ், செல்வம், மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும். குரு பகவான் 5 பிந்துகளுக்கு மேலே 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருந்தால் செல்வம் சேரும். குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று, கேந்திர திரிகோணம் பெற்று 7-8 பிந்து இருந்தால் அரசாலும் யோகமுடையவர். குரு பகவான் இருந்த வீட்டின் அதிபதி, ஆட்சி அல்லது உச்சம் அவருடைய அஷ்டவர்க்கத்தில் 4 பிந்துகளுக்கு மேல் இருந்தால் உயர்நிலை பெறுவார்கள். 6 பிந்துகள் இருந்தால் அரசாளக்கூடிய யோகம் வரும். குருவுக்கு வந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம் இருந்து 3ஆம் இடம், 3-8 பிந்துகளுடன் ஏற்றம் இறக்கம் உள்ள வாழ்க்கையாக அமையும். அதாவது குரு பகவானுக்கு 6ஆம் இடத்துல, ஜாதகத்தில் 6ஆம் இடம், 8ஆம் இடத்துல வந்து இந்த மாதிரி பிந்து இருந்ததுன்னா ஏற்ற இறக்கம் வந்து தான் தீரும். குரு பகவான் இருந்த வீட்டின் அதிபதி, குரு பகவானுக்கு கேந்திரம் பெற்று குருவுக்கு வீடு கொடுத்தவர் வந்து 4 பிந்து இருந்தது அப்படின்னா அவர் வசதியாக இருப்பார், மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும். குரு பகவான் அஷ்டவர்க்கத்திலே சந்திர பகவான் இருக்கக்கூடிய இடத்திலே 1 பிந்து அல்லது 3 பிந்து குரு பகவானுக்கு 6-8 இருந்தால் என்றைக்குமே கடந்தொள்ள தீராது. குரு பகவானும் சுக்கர பகவானும் லக்னத்துக்கு கேந்திரம் பெற்றும் சுக்கர பகவான் குரு பகவான் சம்பந்தம் பெற்று குரு பகவான் 4 பிந்துகளுடன் இருந்தால் அரசாலும் திறமை பெறுவர். குரு பகவான் அல்லது 9ஆம் இடம், 10ஆம் இடத்து அதிபதி குரு பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே 7 பிந்துகள் பெற்று கேந்திரம் அல்லது திரிகோணம் பெற்று அவர்கள் இருந்த வீட்டின் அதிபதியும் பலம் பெற்று அமைந்தால் லட்சாதிபதி யோகம். லக்னாதிபதி 2 அல்லது 9 குரு பகவான் 5 பிந்துகளுடன் இருந்தால் குழந்தைகளால் நன்மை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்தபடியாக குரு பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே குரு பகவானுக்கு 5ஆம் பாவத்தில் எத்தனை பிந்துகள் இருக்கிறது என்று அறிந்து பரல் கொடுத்த கிரகங்கள் லக்னாதிபதிக்கு நட்பாக அமைஞ்சா அந்த குழந்தைகள் தந்தைக்கு உதவி செய்வார்கள். குரு பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய பரல் கிடைக்கும்னா உயர்கல்வி, கல்வியாளர் தொழிலும், செல்வம், கார் வசதி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து உதவி செய்வதற்கு நல்லா பண்ணுவாங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு.
குரு பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே குரு பகவான் இருக்கும் இடத்திற்கு லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியின் பரல் கிடைச்சதுன்னா தந்தை மகன் உறவு வந்து பாதிக்கப்படும். குரு பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல, அதாவது அது ஏதோ ஒரு லக்னம், எட்டாம் அதிபதியின் பரல் மட்டுமே கிடைச்சிருந்ததுன்னா புத்திர பாக்கியம் ரொம்ப லேட்டாகும். கர்மம் செய்ய புத்திரன் உண்டா? ஒருத்தர் பிறக்கிறாங்க, ஜாதகத்தில் வந்து கேள்வி கேட்குறாங்க, அஷ்டவர்க்க ரீதியில் நாம் எப்படி சொல்கிறது? குரு பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே குரு பகவானுக்கு அஞ்சாம் இடத்துக்கு லக்னத்திற்கு அஞ்சாம் அதிபதி பரல் இருந்தால், லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல குருவனுடைய பரல் இருந்தால் கர்மம் செய்ய நிச்சயமாக புத்திரர் உண்டு. தத்து புத்திர யோகமா? இப்போ தத்து எடுக்கிறாங்க, டெஸ்ட் பே பண்ணுறாங்க, அஞ்சாம் அதிபதியினுடைய அஷ்டவர்க்கத்தில் குரு பகவானுக்கு அஞ்சாம் பாவத்திற்கு சனி பகவானுடைய பரல் மட்டுமே இருந்தால் தத்து புத்திரை எடுத்தே தீரணும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஆகவே குரு பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே ரத்தின சுருக்கமாக நல்ல கருத்துக்கள் சொல்லி உங்கள் நல்லாதருடன் நன்றி வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர், நன்றி வணக்கம்.